நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம்னா லைட்டாக இங்கே சாப்பிட போகிறோம். ஆக்சுவலாக பொடி தோசை இருக்கான்னு கேட்போம், இன்னும் சொல்கிறாங்க பார்ப்போம். இந்த கடை தான் லாஸ்ட் டைம் நான் பொடி தோசை சாப்பிட்டேன். பொடி தோசை இருக்கா? பொடி தோசை இல்லை, பொடி தோசை இல்லையா? லேதுன்ட்டாரு. நெக்ஸ்ட் கடைக்கு கேட்போம். நான் பொடி தோசை இருந்தியா? பொடி தோசை இல்லையா? எக்கட எக்கட உண்டு, எக்கட தான் உண்டுதா? ஆக்சுவலாக பொடி தோசை எங்கேயுமே இருக்காதான் இந்த டைமில் அப்படின்றாரு. ஆக்சுவலாக நான் என்ன கேட்டால் பொடி தோசை தான் வந்தேன், ஆனால் எனக்கு நம்ம பொடி தோசை தான் கிடைக்காது போல. பொடி தோசை என்ன சொல்லிட்டாங்க, ஒரு நாலஞ்சு கடையில் ஏறி ஏறி இறங்கினேன். ஸோ பொடி தோசை இல்லை, நமக்கு வாழ்ந்தது என்னவோ அதுதான் கிடைக்கும். தேங்க்யூ. இந்த ஹோட்டல் நல்லா பரபரப்பா இட்லி எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? இங்கே தான் சாப்பிட்டேன் நாலு இட்லி, சும்மா நச்சுன்னு தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் அப்படியே மூவ் ஆகும். மொட்டை அடிக்கணும், அங்கே தான் போக போகிறோம். என்ன முத்து மொட்டை போட போறியா? அப்படி தானே கேறீங்க? மொட்டைலாம் போடல, சும்மா போயிட்டு முடியை கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி தான் வர போகிறேன். ஆக்சுவலாக மொட்டடிக்கலாம் தான் பிளானு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ அப்படியே பண்ணிப்போம். இங்கேயே லைட்டாக கொஞ்சம் குளிச்சுட்டு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வருவோம். ஆக்சுவலாக செப்பலை வந்து இங்கே தான் விடுறாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, செப்பலை வந்து விட்டு போனால் ஏன்னா எடுத்துருவாங்களா அப்படின்ற டவுட்டாக இருந்ததுன்னா நம்ம ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் பண்ண போகிறோம். தோ இங்கே ஒன்று, அப்படியே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ நமக்கு தெரியும் இந்த மூலை ஒன்று, அந்த மூலை ஒன்றுன்னு. வாங்க உள்ளே போவோம். முடி மொட்டடிக்கிறதுக்கு தான் போக போகிறோம். சரி, நாங்கள் அடிச்சு மாப்பிடும். எல்லோரும் வந்து தான் போகிறாங்க. டிக்கெட் இருக்கு இல்லையா, அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டியோ ஷர்ட்டு வந்து போட்டுக்கோங்க, 300 டிக்கெட் போகிறவங்க. ஏன்னா அது இருந்தால் மட்டும் தான் அலோடு. டிஷர்ட்டு காலை வச்சு டிஷர்ட் மட்டும் தான் போட்டு போகணும், இல்லைன்னா அலோடு கிடையாது. அப்புறம் ஃபேண்ட்டு இல்லை, இது வேஸ்டி மட்டும் தான் அலோடு. ஆக்சுவலாக அங்கே வந்து தான் டைமிங் பார்த்து உள்ளே விட்றாங்களான்னு தெரில, என்ன பண்ணுறாங்க தெரியல. ஜஸ்ட்டு வாங்க, நமக்கு வந்து பார்த்தோன்னா டைம் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக 10 தான் பிஎம்மு, கரெக்டாக 9 தான் ஆகுது. உள்ளே வர்றானான்னு தெரில, விட்டால் நம்ம லக்கு தான். எவ்வளோ குயிக்காக முடிச்சுட்டு வெளியே வரமும் பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த ஃபோனு இந்த கேமரா எல்லாமே வந்து எங்கே கொடுப்போம்னு தெரியல. உள்ளே வந்து வாங்கி வைப்பாங்க, எப்படி இருந்தாலும் வாங்கி வைப்பாங்க. ஸோ அங்கே கொடுத்துட வேண்டியதுதான். இந்த ரெண்டு ஃபோனு, பவர் பேங்க்கு, இந்த ஹெட்ஃபோனு எல்லாத்தையும் அதில் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியது தான் உள்ளே. ஆக்சுவலாக உள்ளே செம்ம க்ரௌடு, அங்கே நிற்கிறாங்க இல்லையா, செம்ம க்ரௌடாக இருக்குது. நமக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. 300 டிக்கெட்னா எங்கே? 300 டிக்கெட் போட்டிருக்கு இந்த பக்கமே, இந்த பக்கம் போவோம். ஓ இந்தா எல்லாரும் கட்டிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக எல்லோரும் 300 டிக்கெட் தான் போயிட்டுருக்காங்க. சரி வாங்க நம்மளும் போவோம். இவங்க எல்லாம் டைமிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க போல். நமக்கும் அந்த டைம் இருக்குமா இல்லை நம்மளை வெளியே அனுப்புகிறானான்னு தெரியல. ஸோ நம்ம டைமுக்கு இன்னும் 1 இருக்குது. 1 நம்ம உள்ளே அனுப்புனா நல்லா தான் இருக்கும். டிஃப்ரென்ஸ் நல்லா தான் இருக்கும், பார்ப்போம். ஐயோ இல்லை, கியூ அங்கேருந்து வருது. ஜஸ்ட்டு காட்டுற மாதிரிங்களேன் கியூ, அவ்வளோ பெரிய கியூ. கொஞ்சம் கொஞ்சம் தான் உள்ளே விடுறாங்க போல். வாங்க போய் பார்ப்போம். ஆக்சுவலாக இதுதான் 300 டிக்கெட்டாம். ஸோ என்னன்னு தெரியல.
அப்படியே போய் நிற்க வேண்டாம். க்ரௌடு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ வந்த டைரக்ட் ஒரு குழியை போட்டு, ஆ வந்த டைரக்ட் குழியில் போட நல்லா தான் பார்த்து. ஐயோ இன்றைக்கி இவ்வளோ பெருசாக போகுது. கோவிந்தா கோவிந்தா. நான் ஸ்டாப் பண்ணிடுச்சாங்களான்னு தெரியல, பட்டு இருந்தாலும் உள்ளே போய் போடுவோம். இருந்தாலும் கேட்டுக்குள்ளாடான்ற மாதிரி கேட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த பக்கம் போகிறோம், இந்த பக்கம் போகலாம். ஏன்னா இந்த பக்கம் ஒரு குளமாகவும் இருக்கு. ஆக்சுவலாக மேலே வராங்க, ஃப்ரீ தரிசனம், இவ்வளோ ஃப்ரீயாக வராங்க. இவங்க வந்து 300 டிக்கெட்டு அடிச்சு பிடிச்சி ஓட்டிங்கிறாங்க. ஐயோ ஐயோ. ஃபோன் கவுண்டர்னு சொல்லுவாங்க, ஃபோன் கவுண்டர்லாம் பின்னாடி தான் இருக்குது. இங்கே வந்து 300 டிக்கெட்லாம் வந்துட்டிங்கன்னா உள்ளே வந்து ஃபோன் கவுண்டருக்கு ஃபோனு பேக்கு இது வெயிட்லெஸ் இல்லாமல் உள்ளே போகிறது வந்து வர இங்கே இருக்குது. ஜஸ்ட் இங்கேயே கொடுத்துட்டு நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். அது தெரிஞ்சு பார்த்தீங்களா லைனு, இங்கே பார்க்க போகிறோம். பாய் மக்களே, நான் போய் தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு உங்களுக்கு பார்க்குறேன். பாய் மக்களே. கரெக்டாக நம்ம முடிச்சிட்டோம் தரிசனம் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 hours முடித்தோம். பெருமையாக தான் இருக்குது. இப்போ எங்கே இருக்குன்னா கரெக்டாக பேக் வாங்கிட்டு, இப்போ தான் ஃபோனை வாங்கிட்டு ஜஸ்ட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போவோம். ஜஸ்ட்டு பேக் ஒரு கொண்டு தான் வாங்க போகிறோம். 6 கொடுத்து சொல்லியிருக்காங்க. உள்ளே போயிட்டு பேக் எடுப்போம். ஃபைனலாக பேக்கும் வாங்கியாச்சு, ஃபோனும் வாங்கியாச்சு. உடனுக்கு பாய் பாய் சொல்ல வேண்டியதுதான். நெக்ஸ்ட் இப்போ எங்கே போக போகிறோன்னா லட்டு வாங்க போகிறோம். ஆக்சுவலாக லட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 சொல்லியிருக்காங்க. இறங்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஆக்சுவலாக மக்களே, நம்ம இப்போ நம்ம மே மாதம் தானே இருக்கோம், ஏப்ரலில் தானே இருக்கோம். ஆக்சுவலாக புரட்டாசியில் இருக்கிற மாதிரியே ஒரு குளிராக இருக்குது. நம்ம ஊர் சைடில் புரட்டாசியில் எப்படி குளிராக இருக்கும் அந்த மாதிரி இங்கேயும் குளிராக தான் இருக்குது. பரவாயில்ல, ஆக்சுவலாக அந்த கிளைமேட்டுக்கு நல்லா ஒரு தரிசனம், கொஞ்சம் ஜாலியாகவும் இருந்தது. கொஞ்சம் கஷ்டங்கள் நஷ்டங்களையும் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஆக்சுவலாக இதில் என்னென்னா என்ன பார்ஷாலிட்டி பார்த்தாங்கன்னா 3 பிச்சிட்டானுங்க. ஃபஸ்ட் ரோ வந்து பார்த்தோன்னா ஃப்ரீ தரிசனம், அதாவது சர்வ தரிசனம் சொல்கிறாங்கல்ல, ஃப்ரீயாக வந்து போகிறாங்களே அவங்களுக்கு. ரெண்டாவதாக இருக்குது வந்து பார்த்தோன்னா 300 டிக்கெட்டு. மூணாவதாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூணாவதாக இருக்குது வந்து பார்த்தோன்னா இந்த விஐபி சம்திங் 1000 நினைக்கிறேன். இந்த லாஸ்ட்டாக இருக்கிற ரோ, இந்த கூண்டு பெரிய கூண்டு மாதிரி பார்த்தீங்களா, இந்த கூண்டு. ஆக்சுவலாக மேலே நடந்து வராங்க இல்லையா, அந்த 2 நடந்து வருவாங்க. ஸோ அந்த இதில் வந்து பார்த்தோன்னா 300 டிக்கெட்டும் ப்ளஸ் ஃப்ரீயும் வராங்க. இந்த இந்த இதில் வந்து பார்த்தோன்னா இங்கே கேட் வழி மாதிரி போட்டுருவாங்க, இதில் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டு இதில் வந்து போவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000. ஆமாம், 9 நம்ம உள்ளே போனோம். மணி இப்போ கரெக்டாக வந்து பார்த்தோன்னா டைமு 1 ஆக போகுது. வெளியே வந்துட்டோம், வெளியே வந்து நான் ஒரு 1/2 முன்னாடியே வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு போயிட்டு இதோ அங்கிட்டு போயிட்டு கல்புரத்தை ஏற்றிட்டு இங்கிட்டு போயிட்டு கல்புரத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் சரி சுத்தமாக சுற்றி பார்க்கலாம், லட்டு வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு லட்டு வாங்கிறதுக்காக வந்திருக்கேன். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கோவிலோட என்ட்ரன்ஸில் இருக்கோம். இதுதான்
ஆக்சுவலாக இந்த மீட்டப் பாயிண்டில் வந்து பார்த்தோன்னா மூணு பேருமே ஒன்றாயிடுவாங்க. ஃப்ரீயும் சரி போயிட்டு சாமி பார்க்கும் ஒன்றா தான் போயிட்டு ஒன்றா தான் வருவாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோன்னா லட்டு வாங்க போகிறோம். நிறைய பேர் லட்டை சாப்பிட்ருக்காங்க, லட்டு வாங்கிட்டு நம்மளும் வீட்டுக்கு கிளம்ப வேணாம், கிளம்ப தான் கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த வழியாக வெளியே வந்துருவோம் முடியா, வெளியே வந்துட்டு நான் டேரெக்டாக போயிட்டு லட்டு வாங்காமல் போயிட்டு பேக்கு தூக்க பேக்கத்தையும் ஃபோனையும் தூக்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா லட்டு வாங்க போயிட்டுருக்கோம். நாங்கள் ஸ்பீடாகவே போவோம், ஸ்பீடாக போயிட்டு கொஞ்சம் நேரமாக ரெஸ்ட் எடுக்கணும் பஸ்ஸில் போயிட்டு நம்ம எங்கே இருக்கோம்னா கவர் வாங்கணும் இருக்கும், லட்டு பேக் இருக்கியா லட்டு கவர் வாங்கணும் இருக்கும். பத்து லட்டு பேக், பத்து லட்டு பிடிக்கிற மாதிரி ஒரு பேக்கோட விலை வந்து பார்த்தோன்னா 5 ரூபாவான். ஆக்சுவலாக இந்த கவர் பார்க்கும்போது பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கு, ஆனால் இது பிளாஸ்டிக் இல்லையா பார்த்துக்கோங்க. நம்மளும் லட்டு வாங்க லைன் நின்றுட்டுருக்கோம், நமக்கு 10 பேர் நிற்கிறாங்க, நமக்கு முன்னாடி ஒரு 30 பேர் நிற்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பெரிய லட்டு வந்து பார்த்தோன்னா 200 ரூபாவான், இந்த சின்ன லட்டு வந்து பார்த்தோன்னா 50 ரூபாவான். நல்லா பெருசாக தான் இருக்குது. நம்ம கவர் வேறு கிழிஞ்சிருக்கு, என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஐயா நானும் வந்துட்டேன், இவ்வளோ பெரிய கூட்டத்தை தாண்டி வந்திருக்கேன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம தான் பார்ப்போம். ஃபைனலி காட் இட், 6 லட்டு. நம்மளும் 6 லட்டு வாங்கியாச்சு, அவ்வளோதான். பேக் பண்ணி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் முட்டு. நாளைக்கு காலை வேலைக்கு வேறு போனோம். எந்த பக்கம்னா போகிறது, எல்லா பக்கமும் ஒரே மாதிரியே இருக்கு. இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். வணக்கம் மக்களே, நம்ம கரெக்டாக இப்போது பஸ் ஏறிட்டோம் வீட்டுக்கு. ஓகே, தேங்க்யூ வாட்சிங் எவ்ரி ஒன்.